वेलकम टू एजुकेशन टाइम इन तमिल सीबीएसई क्लास 11th के चैप्टर 4 ல இருக்கிற பார்ட் 7 வீடியோ இதுல மோஷன் இன் எ பிளேன் இந்த சாப்டர் பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம் நீ எக்ஸாம்பிள் 4.2 அண்ட் 4.3 இத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்து போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு डायरेक्टली கிடைக்கும் ஓகே சோ இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.2 இதுல என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு அப்படினு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.2 ல find the magnitude and direction of the resultant of two vector a and b in terms of their magnitudes and angle theta between them okay so ipa namakku oru resultant vector oda magnitude um direction um kandupidikanum and the resultant vector edho oladu appdin paathina a vector b vector appingara rendu vector yerpadathakudi resultant vector okay so adoda magnitude um direction da nam kandupidikka porom adukku namakku vera enna data kuduthirukanga appdin paathina இந்த ரெண்டு வெக்டரும் அதுக்கு பிட்வீன்ல ஏற்படுத்துற ஆங்கிள் பாத்தீங்க அப்படினா தீட்டா அப்படிங்கற ஆங்கிள ஏற்படுத்தும் ஓகே அதோட சேர்த்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஒரு பிக்சரும் கொடுத்திருக்காங்க இதுல இருந்து நம்ம அந்த டேட்டாஸ் நிறைய நம்ம எடுத்துக்க போறோம் என்னென்ன அப்படினு பாத்தீங்கனா OP அப்படிங்கற ஒரு வெக்டர் அது A வெக்டர் ஓகே OQ அப்படிங்கற ஒரு வெக்டர் அது B வெக்டர் இப்போ இந்த ரெண்டு வெக்டரும் எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கனா ஃபிகர்ல O அப்படிங்கற பாயிண்ட்ல இருந்து ரெண்டு வெக்டரோட டைலும் ஜாயின்ட் ஆகுற மாதிரி கொடுத்திருக்காங்க அப்ப அது என்ன மெத்தட்ல நம்ம எடுத்துக்கிறோம் parallelogram law method படி நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே சோ ஹெட் அண்ட் டைல் கனெக்ட் பண்ணாதான் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் மெத்தட் வரும் ஓகேவா அப்ப ஓங்கற ஒரே ஆரிஜின்ல இருந்து ரெண்டு வெக்டரோட டைலும் கனெக்ட் பண்றோம் அப்படினா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா parallelogram law தான் கிடைக்கும் ஓகே சோ இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணனும் இந்த ஏங்கற வெக்டருக்கு parallel-ஆ நம்ம OS அப்படிங்கற ஒரு வெக்டர் வரையறோம் அதே மாதிரி B க்கு parallel-ஆ நம்ம SP அப்படிங்கறது இல்ல PS அப்படிங்கற ஒரு லைன் போடுறோம் அப்ப நமக்கு ஒரு parallelogram கிடைச்சிருச்சு ஓகே ஓகே சோ அப்புறம் அதே நேரத்துல AB இது ரெண்டுக்கும் நடுவுல உள்ள ஆங்கிள் பாத்தீங்க அப்படினா தீட்டா அப்படிங்கற ஆங்கிள் இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்க போறோம் லெட் OP அண்ட் OQ represent the two vectors ஆமா OPங்கிறது டூ வெக்டர்ஸ் ரெஃபரன்ஸ் பண்றது அதே மாதிரி OQங்கிறது ஒரு வெக்டர் ரெப்ரசன்ட் பண்றது அது என்னென்ன A வெக்டர் அண்ட் B வெக்டர் மேக்கிங் an angle தீட்டா அப்ப ரெண்டு வெக்டரும் சேர்ந்து தீட்டா அப்படிங்கற ஆங்கிளை உருவாக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே யூசிங் தி parallelogram method of vector addition OS represent the resultant vector R அப்ப OS அப்படிங்கற நம்ம வெக்டரை எப்படி வரையறோம் இதுக்கு parallel-ஆ ரெண்டு லைனை வரையறோம் அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் ஒரு parallelogram ஃபார்ம் ஆச்சு அதனுடைய diagonal சேர்த்தோம் அப்படினா நமக்கு OS அப்படிங்கற resultant vector கிடைச்சிச்சு ஓகே ஓகே சோ அப்ப resultant vector equal to A vector plus B vector இது parallelogram law of addition படி நம்ம என்ன பண்ணுவோம் resultant vector கண்டுபிடிக்கணும்னா A வெக்டரையும் B வெக்டரையும் நம்ம ஆட் பண்ணனும் ஓகே சோ இதுல நம்ம வேற என்ன டேட்டா எடுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா OP அப்படிங்கறது A வெக்டர் ஓகே சோ இது நம்ம கொடுத்திருந்தாங்க OQங்கிறது B வெக்டர் அப்ப OS அப்படிங்கறது அதனுடைய டயகனல் அதனால ரிசல்டன்ட் வெக்டர் ஓகே சோ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா parallelogram பொறுத்தவரையிலும் இந்த ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும் சோ மொத்தமா parallelogram க்கு பாத்தீங்க அப்படினா 360 டிகிரி இதுல எந்த ஆங்கிளுமே பாத்தீங்க அப்படினா நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா வராது பாருங்க உங்களுக்கு parallelogram வந்து என்ன ஆகுது உங்களுக்கு வந்து எந்த ஆங்கிள்லயுமே நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டான லைன் இல்ல பாத்தீங்களா அது லைட்டா வந்து ஸ்லாண்டிங்கான லைன் தான் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு எந்த லைனுமே என்ன ஆகாது எந்த ஆங்கிளுமே 90 டிகிரி வராது அப்ப அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்காது அப்படி இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது எந்த தியரமுமே வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியாது ஏன்னா டயகனல் நம்ம கொண்டு வரணும் டயகனல் நமக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஒரு parallelogramோட டயகனல் கண்டுபிடிக்கணும் OS அப்படிங்கறோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ஒரு ஆங்கிளாவது நமக்கு ரைட் ஆங்கிளா நமக்கு கிடைக்கணும் அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் தியரம் அப்ளை பண்ணி தியரத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணி இந்த டயகனல் கண்டுபிடிக்க முடியும் ஓகே சோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிን பாத்தீங்கன்னா இந்த parallelogramல 90 டிகிரிக்கு ஒரு ட்ரையாங்கிள் வரைய போறோம் எங்க வரைய போறோம் இந்த OP அப்படிங்கற A வெக்டருக்கு பாத்தீங்களா அத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி PN அப்படினு ஒரு பாயிண்ட் நோட் பண்றோம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரையிட்டோம் ஓகே கொஞ்சம் தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி PN வரையிட்டோம் இந்த N-ஐயும் இந்த S டயகோனல்ல ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க S இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம்
அப்ப நமக்கு இப்ப என்ன வரும் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் இந்த ஸ்ட்ரைட் லைனா நமக்கு என்ன அப்படிን பாத்தீங்கன்னா 90 டிகிரி இங்க n ல நமக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும் அப்ப இந்த லைன் இருக்கு பாருங்க b க்கு பாரலலா இருக்கக்கூடிய லைன் இது வந்து psn இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைபோடினியஸ் ஓகேவா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு சைடு ஹைபோடினியஸ் ஒரு சைடு அட்ஜசன்ட் சைடு ஒரு சைடு ஆப்போசிட் சைடு ஓகேவா அதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகே சோ இப்போ நமக்கு இந்த bங்கற சைடு தான் ஹைபோடினியஸ் ஓகே இதுல ஆங்கிள் பாத்தீங்கன்னா இங்க தீட்டா நமக்கு இருக்கிறதுனால அதே அதையா தீட்டாவா இருக்குது அதாவது a வெக்டர் b வெக்டர் இன் பிட்வீன்ல ஆங்கிள் வந்து தீட்டா அப்ப நமக்கு இதுவும் என்னவா கிடைக்கும் தீட்டாவா தான் நமக்கு கிடைக்கும் ஓகே அப்ப நம்ம பாத்தீங்க அப்டினா இந்த ட்ரையாங்கிள் ஒரு 90 டிகிரி கிடைச்சிருச்சு அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் ஹைபோடினியஸ் வச்சு நம்ம ஃபார்ம் பண்றோம் என்னது OSN ஓகேவா சோ இப்போ OSN அப்படிங்கற ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றோம் இதுவும் என்ன ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா சோ அப்ப நமக்கு இதுக்கு ஹைபோடினியஸ் எது OS அப்படிங்கறது அந்த ஹைபோடினியஸ் தான் நமக்கு என்ன ரிசல்டன்ட் வெக்டர் r வெக்டர் அப்ப OX ஓட வேல்யூ OS ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு ரிசல்டன்ட் வெக்டர் கண்டுபிடிச்சிரலாம் ஓகேவா அப்ப ரிசல்டன்ட் வெக்டர் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு மேக்னிட்யூட் நம்ம கண்டுபிடிச்சிரலாம் r வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா மேக்னிட்யூட் ஓகேவா சோ அப்ப இப்போ நம்ம அந்த இப்போ வந்து இந்த parallelogramல நம்ம OS அப்படிங்கற டயகனல் கண்டுபிடிக்க இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள நம்ம மாத்திட்டோம் சரியா இப்போ இதுல என்ன நம்ம டேட்டாஸ் எடுத்துக்கணும் நமக்கு இன்னும் தெரியாதது என்ன அப்படிን பாத்தீங்கன்னா இந்த pn ஓட வேல்யூ என்ன இந்த sn ஓட வேல்யூ என்ன ஓகேவா சோ இது தெரிஞ்சிச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல வச்சு நம்ம ஹைபோடினியஸ் OS கண்டுபிடிச்சிரலாம் R கண்டுபிடிச்சிரலாம் ஓகேவா சோ அப்ப PN ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் SN ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துட்டு கண்டுபிடிச்சாலே நமக்கு போதும் ஓகேவா ஏனா இந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும் தான் நமக்கு வேல்யூ தெரியும் என்னோட வேல்யூ தெரியும் இது வந்து B இந்த இதுக்கு parallel line தானே அப்ப இது b ஓகே இது அப்ப இதோட ஏதோ என்னது ஹைபோடினியஸ் எதுக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு இது ஹைபோடினியஸ் இது அட்ஜசன்ட் சைடு இது ஆப்போசிட் சைடு ஓகே சோ இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம pn க்கும் sn க்கும் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிரலாம் sn = b cos θ pn = b sorry sn = b sin θ pn = b cos θ நம்ம கரெக்ட்டது அது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படி பாப்போம் இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் இந்த ஆங்கிள் தீட்டா சோ இது வந்து b அப்படிங்கறது ஹைபோடினியஸ் சைடு ஓகே அப்ப cos தீட்டா அப்படிங்கறது என்ன அப்படிን பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபோடினியஸ் அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபோடினியஸ் அதனால pn டிவைடட் பை b ன் போட்டோம் b இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணோம் அப்படினா pn ஓட வேல்யூ கிடைச்சிரும் pn = b cos தீட்டா இதோட வேல்யூ கிடைச்சிருச்சா நமக்கு ஓகே அடுத்து என்ன பண்றோம் sn ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் sn ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம் sin θ-வை எடுக்கறோம் sin θ-னா என்ன sn அதாவது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை நமக்கு ஹைபோடினியஸ் அப்ப ஆப்போசிட் சைடு என்னது sn-ங்கறது ஹைபோசிட் சைடு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை b அப்படினு போடுறோம் sn டிவைடட் பை b அப்ப b இங்க மல்டிபிள் பண்ணோம் அப்படினா sn ஓட வேல்யூ கிடைச்சிரும் b sin θ அப்ப நமக்கு இந்த இதுவும் கிடைச்சிருச்சு ஓகே சோ அப்ப இப்போ நம்ம வரைஞ்ச ஃபிகர்ல நமக்கு இதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே ஓகே சோ இப்போ நாம என்ன பண்ணப் போறோம் பை யூசிங் தி parallelogram law of vector addition ஓகே சோ அப்ப OS வெக்டர் அப்படிங்கறத என்னது நமக்கு ரிசல்டன்ட் வெக்டர் அப்ப OS வெக்டர் அதான் டயகனல் OS வெக்டர் equal to r வெக்டர் equal to a வெக்டர் + b வெக்டர் கிளியர் ஓகே சோ இப்போ நம்ம இதுல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட டேட்டாஸ் எல்லாம் போடப் போறோம் நீங்க பாத்தீங்கன்னா புக்ல ஜஸ்ட் வந்து அவங்க ஆன்சர் மட்டும் டைரக்டா ரெண்டு ஸ்டெப்ல டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க sn is normal to op and pm is normal to os from the geometry of the figure அத வச்சு நம்ம os squared equal to om squared plus sn squared அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படி சொல்லிருப்பாங்க ஆனா இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நாம தனியா போடப் போறோம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம மேக்னிட்யூட் r கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு என்ன எடுத்துக்கறோம் இன் ட்ரையாங்கிள் osn எந்த ட்ரையாங்கிள் os இது இந்த டயகனல் சரி அப்ப கரெக்ட்டா ஸ்ட்ரைட் லைனா போடுவோம் os அப்படிங்கறது டயகனல் ஓகே வேற என்ன எடுத்துக்கறோம் os னா அப்ப நமக்கு இங்க கிடைச்சது இது என்னது p ஓகே சோ அப்ப இது p இது o இது வந்து s இந்த வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வரையஞ்சது என்ன இங்க வரையஞ்சது நம்ம pn அப்படிங்கறது ஓகே அப்ப நமக்கு p வந்து இங்க வரும் ஓகே pங்கிறது இது n சரியா ஓகே சோ pn இது a வெக்டர்
இது ஆர் வெக்டர் ஏனா ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் வெக்டர் ஓஎஸ்ங்கிறது டயகனல்ங்கிறதுனால ஓகே இந்த சைடு நமக்கு என்ன பி ஓகேவா அந்த பிக்கு பேரலா நம்ம வரைஞ்சது பி இந்த ஆங்கிள் தீட்டா இந்த ஆங்கிள் 90 டிகிரி ஓகே ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஓஎஸ்என் எழுதாச்சு இதை வந்து பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம் இன் ட்ரையாங்கிள் ஓஎஸ்என்ல பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா ஓஎஸ் ஸ்கொயர்ட் ஓஎஸ் ஸ்கொயர்னா என்ன ஹைப்போட்டீனியஸ் ஸோ ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த இதோட அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் டிவைடட் ப்ளஸ் சாரி அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் ஓகேவா இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடு எது ஓஎன் சைடு ப்ளஸ் ஓபி சைடு சாரி எஸ்என் சைடு ஓகே ஸோ அதை தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம் ஓஎஸ் ஸ்கொயர்டு ஓஎஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஓஎஸ் ஸ்கொயருங்கிறது ஹைப்போட்டீனியஸ் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர்டு ஓஎன் ஸ்கொயருங்கிறது அட்ஜசன்ட் சைஸ் ஸ்கொயர் ஓகே ப்ளஸ் ஆப்போசிட் சைஸ் ஸ்கொயர் இதுதான் வந்து பைத்தாகரஸ் தியரம் நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் ஓஎஸ் ஸ்கொயர்டை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்படியே வச்சுக்குவோம் அடுத்தது ஓஎன் ஸ்கொயர் ஓஎன் ஸ்கொயர் நம்ம எப்படி பிரிக்கலாம் ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர் ஓகே ஸோ அப்போ ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயராக பிரிச்சிட்டோம் ப்ளஸ் எஸ்என் ஸ்கொயர் ஓகே இப்போ ஓஎஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆர் ஸ்கொயர் ஏன்னா இது வந்து என்னது ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் வெக்டர் அதனால டயகனல்ங்கிறது ஆர் வெக்டர் அப்போ ஆர் ஸ்கொயர் போட்டாச்சு ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயருங்கிறது என்ன ஏ வெக்டர் அதனால ஏ வெக்டர் போட்டாச்சு ப்ளஸ் பிஎன் ஸ்கொயருங்கிறது என்ன நம்ம கண்டுபிடிச்சோமே பிஎன் ஸ்கொயர் அப்படின்னா என்ன பி காஸ் தீட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த வேல்யூ மட்டும் அப்போ பி காஸ் தீட்டா பி வெக்டர் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ்என் ஸ்கொயர்னா என்ன இங்கே கண்டுபிடிச்சோம் பி சைன் தீட்டா அப்போ பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் திரும்ப ஆர் ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கிட்டோம் ஏ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணும் ஏ வெக்டர்ங்கிறது ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டாங்கிறது பி அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ஓகே ஸோ அப்போ ஏ வெக்டர் ஏ வெக்டர் வந்து அப்படியே வச்சுக்கிட்டோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி பி வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா ஓகே ஸோ அதனால பி ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா ப்ளஸ் டூ ஏபி எழுதியாச்சு ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணணும் ஏன்னா இது வந்து அப்படியே பி சைன் தீட்டாவாக தான் இருக்குது பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டானு எழுதியாச்சு இப்போ ஏ ஸ்கொயர் நம்ம மறுபடியும் அப்படியே கொண்டு வந்துட்டோம் இப்போ பி ஸ்கொயர் இங்கேயும் இந்த டேர்மை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பி ஸ்கொயர் ரெண்டுக்கும் காமனாக இருக்குது அதனால பி ஸ்கொயர் வெளில எடுத்துட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டோம் ப்ளஸ் டூ ஏபி அப்படி எழுதியாச்சு கிளியர் ஓகே ஸோ இப்போ மறுபடியும் ஏ ஸ்கொயர் அப்படி இறக்கியாச்சு பி ஸ்கொயர் அப்படி கொண்டு வந்துட்டோம் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஓகே ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் படிக்கும்போது படிச்சிருப்போம் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானாலும் 1 தான் ப்ளஸ் 2ab போட்டோம் ஓகே ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் அப்படி எழுதியாச்சு மறுபடியும் பி ஸ்கொயர் 1 மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரப்போகுது பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இது என்னது நமக்கு கிடைச்சது ஆர் ஸ்கொயர் எது ரிசல்டன்ட் வெக்டருடைய ஸ்கொயர் வேல்யூ அப்போ ரிசல்டன்ட் வெக்டர் ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் எடுக்கணும்னா இதுக்கு ரூட் போடணும் ஓகே ஸோ அப்போ ஆர் வெக்டர் ரிசல்டன்ட் வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஓகே ஸோ இந்த நம்ம கண்டுபிடிச்ச ஆர் வெக்டர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கொசைன் ஓகேவா சைன் லா கொசைன் லா அதெல்லாம் இருக்குது அதில் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து லா ஆஃப் கொசைன் அதுதான் நம்ம வந்து ரிசல்டன்ட் வெக்டர் கண்டுபிடிச்சது வந்து லா ஆஃப் கொசைன் லா ஆஃப் கொசைன்னா ஒன்றும் இல்லை சிம்பிளாக அதுக்கு வந்து இந்த வேல்யூவை கொண்டு வரத்துக்கு தியரம் இருக்குது பட் இந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கொசைன் எது கண்டுபிடிச்சோம் என்ன வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கிறோம் நம்ம இங்கே கண்டுபிடிச்சது ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூட் ஓகேவா இந்த சம்முக்கு தேவையானது ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதோட வேல்யூ என்ன ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிறது அது எந்த மாதிரி இருக்குது அது எது மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கொசைன் அப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ லா ஆஃப் கொசைன் வேல்யூவாக இருக்குது லா ஆஃப் கொசைன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளில் கொடுத்துருக்க ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இல்லை அப்படின்னா என்னது 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா ஆனால் நம்ம கொடுத்துருக்க ட்ரையாங்கிளுக்கு என்ன ஒரு ட்ரையாங்கிளுக்கு என்ன இருக்கும் 3 சைடு
under 3 angle irukum okay so ipa kuduthirukka 3 angle la onnu kuda 90 degree illa appadina nama adukku enna pannalam appdin pathinga the law of cosine abingara use panni adukku enna enna kuduthirukanga datas data enna enna irukanum rendu side irukanum oru angle irukanum appdi illaina moonu side irukanum idha vachi nama enna pannalam அந்த லா ஆஃப் கோசைன் ஃபார்முலால அப்ளை பண்ணி நம்ம வந்து மீதி இருக்க டம்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அதாவது இன்னொரு சைடு இன்னொரு ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம் இல்லனா 3 ஆங்கிள்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே சோ அதுக்கு தான் அந்த லா ஆஃப் கோசைனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச r வெக்டர் மேக்னிட்யூட் வந்து லா ஆஃப் கோசைனோடது ஓகே ஓகே சோ இதுதான் நமக்கு புக்ல இந்த டம் ஈக்குவேஷன் 1 அப்ளை கொடுத்திருப்பாங்க நமக்கு डायरेक्टली அப்ப இது எல்லாமே நம்ம வந்து இப்படி தான் டிரைவ் பண்ணி கொண்டு வரணும் ஓகேவா ओके सो इप्पा मैग्नीट्यूड नम कंडुपिडिच्चाच्चु मैग्नीट्यूड वैल्यू इदुदान ईक्वेशन ओन्नु दान मैग्नीट्यूड वैल्यू अदु एन्नवा नमक्कु कडैच्चिरुक्कु लॉ ऑफ कोसाइना नमक्कु कडैच्चिरुक्कु ओके नम्म अडुत्तु एन्न कंडुपिडिक्कणुम नमक्कु अडुत्त क्वेश्चन्ल नम्म अडुत्तु वंदु ரிசர்ச் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும் டைரக்ஷன் கிடைக்கும் மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சிட்டோம் டைரக்ஷன் வேணும் டைரக்ஷன் வேணும்னா நம்ம எந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் டைரக்ஷனுக்கு அப்படின் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வேல்யூ என்ன அப்படி நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துறோம் இந்த வேல்யூ நமக்கு என்ன அப்படி தெரிஞ்சாதான் நம்ம வந்து டைரக்ஷன் என்னன்னு நம்ம நோட் பண்ண முடியும் சரியா நம்ம இதே தான் நம்ம வந்து நிறைய சம்ல பாத்துறோம் சோ இந்த a வெக்டரோட இந்த ரிசல்டன்ட் வெக்டர் வந்து எவ்வளவு ஆங்கிளை ஏற்படுத்துது அந்த ஆங்கிளை நம்ம ஆல்பான்னு நோட் பண்ணிருக்கோம் சோ அந்த ஆல்பாவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படினா நம்ம இதோட டைரக்ஷன் எதோட டைரக்ஷன் ரிசல்டன்ட் வெக்டரோட டைரக்ஷன் நம்ம சொல்லிரலாம் ஓகேவா அதுக்கு நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதே பிக்சர் வச்சு தான் நம்ம போடப் போறோம் அதுல வந்து இந்த பிக்சர்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் p ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையிருக்கோம் ஓகே பெர்பெண்டிகுலர் லைன் ஸ்ட்ரைட் லைன் சொல்ல பெர்பெண்டிகுலர் லைன் எதுக்கு வரையோம் os அப்படிங்கற டயகனலுக்கு p ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையிருக்கோம் இந்த பெர்பெண்டிகுலர் லைனை எங்க நோட் பண்ணிருக்கோம் m னு நோட் பண்ணிருக்கோம் இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சுங்க அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு இந்த os அப்படிங்கற டயகனல்ல நம்ம pm ங்கற லைனை வச்சு நம்ம என்ன பண்றோம் பெர்பெண்டிகுலர் வரையஞ்சோம்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும் ஓகேவா அப்ப ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாம இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு இருக்குது சரியா அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்ப p ல இருந்து வரையஞ்சத வச்சு இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சோ இந்த ஃபிகர மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம அத வச்சு தான் நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா ஆங்கிள் இந்த ஆல்பா கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சா டைரக்ஷன் நம்ம சொல்ல முடியும் அப்ப ஆங்கிள் ஆல்பா கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு லா ஆஃப் சைன் அத நம்ம டிரைவ் பண்ணி கொண்டுட்டு வரணும் அந்த டிரைவ் பண்ணி லா ஆஃப் சைனை டிரைவ் பண்ணி கொண்டு வந்தாதான் நாம அந்த ஆல்பா கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா சோ ஜஸ்ட் நமக்கு என்ன சொல்லிருப்பாங்க இன் ட்ரையாங்கிள் OSN ன்னு எடுத்துக்கோங்க ட்ரையாங்கிள் நம்ம இந்த OSN அப்படினா என்னது இங்க இருக்கும் இது O ஓகே சோ டயகனல் இது S ஓகே சோ இது N இல்லையா இதான் நம்ம வரையஞ்சோம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையணும் கரெக்ட்டா வரல ஓகே சோ இதுதான் நம்ம வரையஞ்சோம் OSN எடுத்துக்கோங்க அதுல SNங்கிறது OS sin alpha equal to R sin gamma sorry sin alpha and in P ட்ரையாங்கிள் PSN எடுத்துக்கோங்க PSN என்னது இது P இந்த S க்கு நம்ம வரையஞ்சோம் இல்லையா சோ அப்ப PSN எடுத்துக்கோங்க சோ அதுல நமக்கு என்ன கிடைக்கும் PS sin theta equal to B sin theta கிடைக்கும் அப்ப r sin alpha equal to b sin theta ஏனா sn இது ரெண்டுமே sn இல்லையா சோ அப்ப கிடைக்கும் அப்படினு சொல்லிருப்பாங்க இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நம்ம டிரைவ் பண்ணி ஒவ்வொண்ணா உங்களுக்கு நான் காட்டப் போறேன் we draw the perpendicular pm on os நம்ம சொன்னோம் இல்லையா pm னு ஒரு perpendicular வரையஞ்சுக்கோங்க os ல ஓகே சோ வரையஞ்சுக்கோங்க in triangle psn இப்போ என்ன எடுத்துக்க போறோம் psn இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுத்துக்க போறோம் சோ அதுல என்ன பண்ணப் போறோம் sn கண்டுபிடிச்சோம் SN நமக்கு என்ன கிடைச்சிச்சு முன்னே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அந்த SN ஓட வேல்யூவை ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சாச்சு SN என்ன கிடைச்சிச்சு B sin θ னு கிடைச்சிச்சு ஓகே அது அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து என்ன பண்ணப் போறோம் இன் ட்ரையாங்கிள் OSN O S N ஓகே சோ இந்த ட்ரையாங்கிள் OSN எடுத்துக்கோங்க இதல SN அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பார்க்க போறோம் சோ OSN எடுத்துக்கிட்டோம் அப்படினா SN அப்படிங்கிறது என்ன கிடைக்குது இங்க நமக்கு எந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம் இங்க ஆல்பா அப்படிங்கற ஆங்கிளை எடுத்துக்கிட்டோம் ஓகேவா சோ அப்ப நம்ம இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம் ஆல்பாங்கற ஆங்கிளை எடுத்துக்கிட்டோம் ஹோல் ட்ரையாங்கிள் இது ரிசல்டன்ட் வெக்டர் R
இது பிங்கிறதுல ஏற்படுத்தின ஏ வெக்டர். இது ரெண்டுக்கும் நாங்கள் நம்ம என்ன நோட் பண்ணோம், ஆல்ஃபா நோட் பண்ணோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ட்ரையாங்கிள் ஓஎஸ்என்ல எதுக்கு நம்ம எடுத்தோம், இந்த ஆங்கிளுக்கு எடுத்தோம். இந்த ஆங்கிளுக்கு எடுக்கும்போது நமக்கு சைன் வேல்யூ நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா சைன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ சைன் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, எஸ்என் சைன் ஆல்ஃபா. இங்கே நம்ம ஆங்கிள் ஆல்ஃபான்னு வச்சுருக்கோம், அதனால சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்குவோம். சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எஸ்என் டிவைடட் பை ஆர், ஹைபோட்டினியஸ் டிவைடட் பை எஸ்என். ஓகே, சாரி, எஸ்என் டிவைட் பை ஹைபோட்டினியஸ். அப்போ எஸ்என் டிவைட் பை ஹைபோட்டினியஸ் நோட் பண்ணியாச்சு. இந்த ஆரை இதோட மல்டிபிள் பண்ணும் அப்படின்னா நமக்கு ஆர் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எஸ்என். இப்போ எஸ்என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிச்சு, ஆர் சைன் ஆல்ஃபான்னு கிடச்சிச்சு. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ நம்ம இது நோட் பண்ணியாச்சு, எந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நோட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வச்ச ட்ரையாங்கிளை வச்சு இன்னொரு எஸ்என் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரெண்டு எஸ்என்னையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாமா, அப்போ பி சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆர் சைன் ஆல்ஃபா. ரெண்டு எஸ்என்னையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா பி சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆர் சைன் ஆல்ஃபா அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆரை வந்து இந்த ட்ரையாங்கிளோட நம்ம ஆர் சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறதோட பியை நம்ம மேலே டிவைட் பண்ண போகிறோம். இந்த ஆரோட டிவைட் பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிபிள் தான். ஓகேவா, ஸோ அப்போ பி சைன் ஆல்ஃபா இந்த சைடு கொண்டு வந்துட்டோம், இதை இந்த சைடு கொண்டு போயிட்டோம். ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா பி டிவைடட் பை சைன் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். இதை டிவைட் பண்ணோம்னா ஆர் டிவைட் பை சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா, அதுதான் இந்த ஈக்குவேஷன் நமக்கு. ஓகே, ஸோ ஆர் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆருக்கு இதை பியில் டிவைட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஆர் டிவைடட் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு பி டிவைடட் பை இதை கீழே கொண்டு போயிடும், சைன் ஆல்ஃபா. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ஈக்குவேஷன் ஒன் நமக்கு. ஓகேவா, நவ் இன் ட்ரையாங்கிள் ஓஎம்பி. இப்போ நம்ம பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிளை வச்சு நம்ம போட போகிறோம். என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பர்பண்டிகுலராக நம்ம என்ன பண்ணோம், பிலேருந்து ஒரு லைன் வரைஞ்சோம். வரைஞ்சி நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு, பிஎம்னு எடுத்தோம், இது ஓஎஸ். இது என்னது, டயகனலுக்கு. ஓகே, ஸோ அப்போ ஓஎம்பி எது, ஓஎம்பி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், இங்கே இருக்க ஆங்கிள் ஆல்ஃபா. ஓகேவா, அப்போ நம்ம பிஎம் கண்டுபிடிக்கணும். பிஎம் கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும் நமக்கு, அதுவும் சைன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பிஎம்க்கு. அப்போ பிஎம் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் ஈக்குவல் டு நமக்கு ஏ சைன் ஆல்ஃபா. எப்படி வந்துச்சு, அதே ரூல்ஸ் தான், நம்ம சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பிஎம் டிவைடட் பை ஹைபோட்டினியஸ். ஓகேவா, ஸோ அப்போ இது ஏ, இதுதான் ஹைபோட்டினியஸ் அதுக்கு. ஓகேவா, இது ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னா ஹைபோட்டினியஸ் நமக்கு எது, இது. இது என்னது, ஏ வெக்டர். ஓகேவா, ஏங்கிறது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா, ஓபி அப்படிங்கிறது ஏ வெக்டர், இது நமக்கு ஆங்கிள், அப்போ இதுதான் ஹைபோட்டினியஸ். அப்போ பிஎம் ஈக்குவல் டிவைட் பை ஏ, அப்போ பிஎம் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்ஃபா, அதுதான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி எஸ்எம்பி, எஸ்எம்பி அப்போ இதுக்கு எது ஹைபோட்டினியஸாக நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சைடு ஆங்கிள் எது, எஸ்எம்பிஎம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ பிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு பி சைன் பீட்டா. பீட்டாங்கிறது எங்கே எடுத்தோம், இங்கே எடுத்துக்கிட்ட ஆங்கிள், இந்த ஆல்ஃபாவுக்கு ஆப்போசிட்டாக எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் பீட்டா. ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஆங்கிள் பீட்டா அப்படின்னா நமக்கு பிஎம்மோட வேல்யூ ஈக்குவல் டு பி சைன் பீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு பிஎம் வேல்யூவை ஈக்குவல் பண்ண போகிறோம், அதாவது ஏ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி சைன் பீட்டா, அதுதான் இது. ஓகேவா, ஸோ அதில் என்ன அதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ சைன் ஆல்ஃபா பி சைன் பீட்டா அதே மாதிரி எழுதுறது என்ன பண்ணுறோம், இந்த இதை வந்து கிராஸ் மல்டிபிள், சைன் பீட்டாவை இங்கே கொண்டு சொன்ன வந்துட்டோம், சைன் ஆல்ஃபாவை இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டிவிஷனில் வரும். அப்போ ஏ டிவைட் பை சைன் பீட்டா, பி டிவைட் பை சைன் ஆல்ஃபா. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 2, அதாவது நான் போட்டிருக்கிற ஈக்குவேஷன் 2 வரும், இங்கே 2 3 எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1 and 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் பண்ணுறோம். எதை ஈக்குவல் பண்ணுறோம், இங்கேயும் பி சைன் ஆல்ஃபா இருக்குது,
b divided by sin alpha இருக்குது இங்கேயும் b divided by sin alpha இருக்கு அப்ப இது ரெண்டு எல்லாத்தையும் ஒண்ணா ஈக்குவல் பண்ணிடலாமா ஓகே சோ அப்ப என்ன எழுதலாம் a divided by sin beta equal to b divided by sin alpha equal to r divided by sin theta இதுதான் பாத்தீங்க அப்படினா law of sin அப்படிங்கிறது ओके सो ला ऑफ साइन अभी थियरम साइन ला वो नम्बर डेरिव पड़ी को वरुम आना डेरिव पड़ी को वो ला ऑफ साइन अभी नम्बर कड़ी पाती इतना कड़ी ए नमक वेक्टर ए वेक्टर कुछ ए वेक्टर बीग नमक बी वेक्टर आरुंग नम्बर रे वेक्टर रिजल्टेंट वेक्टर ओकेवा अड़े आंगल साइन बीटा साइन अल्फा एंड साइन थीटा अभी இத நாம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிን பாத்தீங்கன்னா இதுவும் வந்து நம்ம கொடுத்திருக்க ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்ல அப்படினா அதுக்கு எத்தனை உண்டு 3 சைடு அண்ட் 3 ஆங்கிள் உண்டு இல்லையா சோ இதுல என்னென்ன கொடுப்பாங்க அப்படிን பாத்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு ஓகே சோ இல்ல ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் இப்படி கொடுத்திருந்தாங்க அப்படினா நம்ம வந்து சைன் லா ஆஃப் சைன்ல அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இது வந்து லா ஆஃப் சைனோட யூசஸ் நாம எதுக்கு சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த லா ஆஃப் சைன் வந்து என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னு சொன்னோம்னா நமக்கு இந்த டம் ஞாபகம் இருக்கும் அதுக்காக தான் சோ இந்த டம் பேர் லா ஆஃப் சைன் பேரு சோ இதெல்லாம் நம்ம எதுக்கு இப்ப டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும் ஆங்கிள் வேணும் எதோட ஆங்கிள் வேணும் ஆல்பா அப்படோட வேல்யூ வேணும் ஓகேவா சோ ஆல்பாவோட வேல்யூ நமக்கு இங்க எங்க இருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா இங்க இருக்கு sin ஆல்பால இருக்குது சோ இத வச்சு தான் நம்ம என்ன பண்ணப் போறோம் ஆல்பாவோட வேல்யூ கொண்டு வரப் போறோம் ஆல்பாவோட வேல்யூ தான் நமக்கு எதை குறிக்க போகுது டைரக்ஷனை கொண்டு வரப் போகுது அப்ப ஆல்பா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்ளோவும் டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோம் சரியா சோ ஓகே இப்ப ஆல்பா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிን பாப்போம் இதுதான் நம்ம போட்ட ஈக்குவேஷன் ओके वन अंड टू यूस पड़ी नम्बर ईक्वेशन इतनी नम्बर पड़पर आलफा वैल्यू कोरपो ईक्वेशन फोर नम्बर अब पाती आलफा नमक तीटा आलफा इत रही वे नम्बर ओकेवा सो अद वे नम्बर बी बै सईन आलफा ईक्वल टू आर बै सईन तीटा इतक ओके सो नाउ इन ट्रायंगल ओएमपी पीएम इक्वल टू ए साइन अल्फा அதே மாதிரி பிஎம் ஈக்குவல் டு பி சைன் பீட்டா இத நம்ம எடுத்தோம் இல்லையா அது மாதிரி இந்த ஈக்குவேஷன் மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணப் போறோம் கொண்டு வரப் போறோம் அப்ப டைரக்ஷன் வந்து r ஓட டைரக்ஷன் எதோட டைரக்ஷன் ரிசல்டன்ட் வெக்டரோட டைரக்ஷன் அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிን பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் OSN ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் என்னந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் OSN இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப இந்த ட்ரையாங்கிளை வச்சு நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்ல ஆல்பா கண்டுபிடிக்கறாங்க அதுக்கு தான் அந்த சைன் லாவை நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்தது ஒரு மெத்தட் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி சைன் லா ஆஃப் ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கிறது அதாவது சைன் ஆல்பா ஈக்குவல் டு b டிவைடட் பை r இந்த b இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்தோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும் b இங்க கீழ வந்துரும் ஓகே சோ அப்ப b பை r அப்படிን வரும் சோ அப்ப sin θ அப்படிங்கிறது இங்க என்ன போயிடும் அப்ப நமக்கு என்ன வரும் அப்படிን பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ sin α வேல்யூ கிடைக்கும் சோ ஈக்குவேஷன் 5-ஐ நம்ம பயன்படுத்தியும் நம்ம α வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஓகே சோ இது ஒரு மெத்தட் இன்னொன்னு பாத்தீங்க அப்படினா நம்ம வழக்கமா முன்னாடி கண்டுபிடிச்சோம் tan வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாம் tan வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படினா ட்ரையாங்கிள் OSN எடுத்துக்கறோம் சோ இதுதான் வந்து α அப்படிங்கற ஆங்கிளை ஏற்படுத்துது இப்போ நம்ம இத கண்டுபிடிக்கணும் அப்படினா நமக்கு என்ன வேணும் வேணும் टर्न वैल्यू வேணும் அப்ப टर्न ஆல்பா ஈக்குவல் டு நமக்கு என்ன வேணும் टर्न வேல்யூ என்னது அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு சாரி ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்ப SN டிவைடட் பை ON SN டிவைடட் பை ON எழுதிக்கிறோம் ஓகேவா சோ அப்ப SN என்ன SN டிவைடட் பை ON ங்கிறது என்ன ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லையா ON ங்கிறது OP PN அப்ப OP PN எழுதிக்கிட்டோம் ओके सो SN ओड़ वैल्यू पाती b sin थीटा op ओड़ वैल्यू a वेक्टर प्लस p ओड़ वैल्यू b cos थीटा அதுதான் நமக்கு இங்க கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா அப்ப ஆல்பா மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் டர்ன் இங்க வந்து இந்த சைடு எடுத்து போயிரோம் அதனால டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் b sin थीटा டிவைட் பை a plus b cos थीटा ஓகேவா சோ இப்ப இதுதான் வந்து நம்ம பார்த்தது என்ன அப்படிን பாத்தீங்கன்னா ஆல்பா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே सो इप्पा इक्वेशन वन अप्पडिंगरदु नमक्कु एदु कुरिक्कुदु अप्पडिन पार्त्तींगन्ना मैग्नीट्यूड ऑफ रिजल्टेंट एदु r वैल्यू कंडुपिडिच्चोमा
அதுதான் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் அப்படிங்கிறது ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சது ஈக்குவேஷன் ஒன். இங்கே இருக்கு பாருங்க ஈக்குவேஷன் ஒன், இது வந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சது. ஓகே, ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிச்ச வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 5 and 6. எது 5? இது. அண்ட் 6 எது? இது. ஸோ இது ரெண்டும் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், ரிசல்டன்ட் வெக்டருக்கான டைரக்ஷன். இதில் ஈக்குவேஷன் 1 அப்படிங்கிறது லா ஆஃப் கோசைன், ஈக்குவேஷன் 4 எது? இந்த ஈக்குவேஷன். இது வந்து லா ஆஃப் சைன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 வேல்யூவை இந்த எக்ஸாம்பிளில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸாம்பிள் சம்மில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன எக்ஸாம்பிள் சம் கொடுத்தாங்க? ரெண்டு வெக்டர் கொடுத்தாங்க, ரெண்டு வெக்டர் ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் தீட்டா கொடுத்தாங்க. ஸோ அதில் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ஒரு ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் வெக்டர் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம், ஓஎஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆர் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை அதை மாற்றிட்டோம், என்னது பேரலோகிராம் வரைஞ்சோம். பேரலோகிராமில் வந்து ரைட் ஆங்கிள் கிடையாது. ஸோ அப்போ தியரம் அப்ளை பண்ணோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பேரலோகிராமை மாற்றி வரைஞ்சோம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோம். அந்த மேக்னிடியூட் நமக்கு எப்படி கிடச்சிச்சு? லா ஆஃப் கொசைனாக கிடச்சிச்சு. அதே மாதிரி அடுத்தது சைன் கண்டுபிடிச்சோம், லா ஆஃப் சைன் கண்டுபிடிச்சோம். அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம், எதோட டேரக்ஷன் ரிசல்டன்ட் வெக்டரோட டேரக்ஷன் கண்டுபிடிச்சோம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம டேன் ஆல்ஃபாவும் கண்டுபிடிக்கலாம். அந்த டேன் ஆல்ஃபாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரிசல்டன்ட் வெக்டரோட டேரக்ஷன் தான். அது வந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு ட்ரையாங்கிளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ பார்த்தது. ரிசல்டன்ட் வெக்டருக்கு எப்படி ரெண்டு மெத்தடில் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது, ரிசல்டன்ட் வெக்டருக்கு மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு நம்ம வந்து சைன்லா கொசைன்லா இதெல்லாம் வந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோம், சரியா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 4.2. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 4.3 பார்க்க போகிறோம். இந்த 4.3 வந்து சிம்பிளானது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ மோட்டார் போட் இஸ் ரேசிங் டுவர்ட்ஸ் நார்த் அட் 25 km/h எங்கே நார்த் சைடில். அப்போ இந்த நம்ம பிக்சர்லேயே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு டேரக்ஷன் நோட் பண்ணிட்டாங்க. அது எந்த சைடு போகுது? இப்போ நார்த் சைடில். அப்போ இந்த டேரக்ஷனில் போகுது. ஸோ நார்த் சைடில் 25 km/h ஒன் ஹவருக்கு 25 km வேகத்தில் போகுது. அண்ட் த வாட்டர் கரண்ட் இன் த ரீஜியன் இஸ் 10 km/h அதோடது என்னது 10 km/h வேகம் இந்த டைரக்ஷன் ஆஃப் 60° ஈஸ்ட். அது எப்படி போகுதுன்னா ஈஸ்ட் டைரக்ஷன்ல 60°. ஓகேவா? ஸோ ஈஸ்ட் ஆஃப் சவுத், ஈஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் நடுவில் 60°ல போகுது. ஃபைண்ட் த ரிசல்டன் வெலாசிட்டி ஆஃப் த போட். இப்போ நமக்கு ரிசல்டன் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ போட்டோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, நமக்கு கரண்ட்டோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? அதோட ரிசல்டன் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது நம்ம என்ன போடுவோம்? அதுக்கு முதல் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கணும். இந்த வெக்டர் விபி, விபிங்கிற வெக்டர் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த மோட்டார் போட், மோட்டார் போர்டோட வெலாசிட்டி. அது எவ்வளோ? 25 km/h. அடுத்தது இந்த வெக்டர் விசி, இந்த வாட்டர் கரண்ட், வாட்டர் கரண்ட்டோட எது அந்த வெலாசிட்டி 10 km/h. இன் டைரக்ஷன் ஸ்பெசிஃபைட் பை த ப்ராப்ளம், அதை வந்து டைரக்ஷனை வந்து அதில் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க நமக்கு. யூஸிங் த பேரலோகிராம் மெத்தட் ஆஃப் அடிஷன், இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேரலோகிராம் மெத்தட் ஆஃப் அடிஷன் தான் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே ஒரே பாயிண்ட்லேருந்து தான் நம்ம கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம பேரலோகிராம் ஆஃப் அடிஷன் தான் பண்ணணும். ஓகே, த ரிசல்டன் ஆர் இஸ் அப்டைன் இந்த டைரக்ஷன் ஷோன் இன் ஃபிகர். அப்போ ரிசல்ட்டை நார் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஃபிகர்லேருந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ போட்டு இந்த போட் வந்து டைரக்ஷனில் போகுது. ஓகே, ஸோ அப்புறம் வந்து வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷனில் நமக்கு இருக்குது. எதோட வெலாசிட்டி? கரண்ட்டோட வெலாசிட்டி. இதை வந்து விபின்னு நோட் பண்ணிட்டோம், இதை வந்து விசின்னு நோட் பண்ணிட்டோம். அப்போ இந்த டைரக்ஷனுக்கும் இந்த டைரக்ஷனுக்கும் ரிசல்டன் வெக்டர் நமக்கு இப்படி கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதுதான் ஆர் வெக்டர். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரலோகிராம் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஓகே இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதுதான் ரிசல்டன்ட் வெக்டர். ஸோ இதை வச்சு நம்ம பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து ரெண்டு சைடும் இதுக்கு பேரலலாக ஒரு லைனை இங்கே வரைஞ்சிட்டோம், இதுக்கு பேரலலாக ஒரு லைனை இங்கே வரைஞ்சிட்டோம். ஓகே, இதுலேருந்து நம்ம வேறு என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60° அப்படின்னு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எதுலேருந்து? இது வந்து சவுத்து ஈஸ்டில் நமக்கு 60° போகுது. அப்போ இந்த ஆங்கிள் மட்டும் நம்ம என்ன நோட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60°னு நோட் பண்ணிட்டோம்.
இதை வச்சு நம்ம வேற என்னென்ன தேவை நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அதோட டைரக்ஷன் சொல்ல முடியும். டைரக்ஷன் சொல்லணும்னா ரிசல்டன் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல போகும்னு சொல்லணும், அதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நார்த்ல இருந்து சவுத் வரணும், நமக்கு என்ன ஆங்கிள் கிடைக்கும், இந்த ஆங்கிள் ஃபுல்லா நமக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்குமா, ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ 180 டிகிரி கிடைக்கும். இந்த 180 டிகிரியில் நமக்கு வேறு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் நமக்கு தெரியும். என்னது அது மட்டும் எவ்வளோது நமக்கு, 60 டிகிரி அது நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற இந்த இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னவாக இருக்கும், 60 டிகிரி போக 180 டிகிரியில் இந்த 60 டிகிரி போக மீதி இருக்க அந்த பகுதி எவ்வளோ வரைக்கும், 120 டிகிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஓகே. இந்த 120 டிகிரியில் இந்த பை வேல்யூ எவ்வளோ, எந்த பை வேல்யூ, இந்த ரிசல்டன் வெக்டர் விபியோட ஏற்படுத்துகிற ஆங்கிள், இந்த பை வேல்யூ எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்டன் வெக்டரோட டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் அப்டைன் த மேக்னிடியூட் ஆஃப் ஆர் யூசிங் த லா ஆஃப் கோசைன். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் இல்லையா, லா ஆஃப் கோசைனை கொண்டு வந்தோம் இல்லையா, டெரைவ் பண்ணி அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறோம், மேக்னிடியூட் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஆருக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஆஃப் விபி ஸ்கொயர். விபி ஸ்கொயருங்கிறது ஒரு வெக்டருடைய ஸ்கொயர் வேல்யூ. நம்ம அங்கே போட்டோம் இல்லையா ஜென்ரல் ஃபார்ம், ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இதுக்கு முன்னாடி சம்மன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா, இதுதான் வந்து கொசைன் தான். இதில் ஏ ஸ்கொயருங்கிறது என்ன, ஒரு வெக்டர் அதாவது போட்டோட வெலாசிட்டி ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது என்ன, கரண்ட்டோட வெலாசிட்டியோட ஸ்கொயர் வேல்யூ. ப்ளஸ் 2ab போட்டோட வெலாசிட்டி ப்ளஸ் கரண்டோட வெலாசிட்டி ப்ளஸ் ஆங்கிள் காஸ் தீட்டா. ஓகே, ஸோ அப்போ ஆங்கிள் காஸ் தீட்டா. ஓகேவா, ஸோ 25 டிகிரி ஸ்கொயர் அப்படிங்கிறது இதோட வேல்யூ, விபியோட வேல்யூ. பிசி ஸ்கொயர் 10 ஸ்கொயர், 10 km/h வேகத்தில் போக சொன்னாங்களா அது, அப்போ 2 × 25 × 10 காஸ் 120 டிகிரி. எப்படி நம்ம எடுத்தோம், அந்த ஆங்கிள்லேருந்து 60 டிகிரியை மைனஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ மீதி 120 டிகிரி நமக்கு கிடச்சது இல்லையா, அதுதான். அப்போ 10 × 120 டிகிரி காஸ் 120 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1/2. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணும், 25 ஸ்கொயருங்கிறது 625 வரும் நமக்கு, 10 ஸ்கொயருங்கிறது 100. இந்த 2 × 25 10 / 2 -10/2 இதை சிம்பிளிஃபை பண்ணால் 250 கிடைக்கும். ஸோ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 475 நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 km/h அப்ராக்சிமேஷனாக. ஓகே, இதை நம்ம இந்த ரூட் போடும்போது பார்த்தீங்கன்னா 21.8 சம்திங் வரும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோம், ஹோல் வச்சுக்கணும், ஹோல் நம்பராக வச்சுக்கணும், 22 km/h அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஆறு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த போட்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டு அப்டைன் த டைரக்ஷன் வி அப்ளை த லா ஆஃப் சைன். ஓகேவா, சைன் லா வந்து நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்க அப்ளை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி சம்ல பார்த்தோம், டேனும் யூஸ் பண்ணலாம் சைனும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் லாவை அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ ஆர் பை சைன் தீட்டா, ஆருங்கிறது ரிசல்டன் வெக்டர், டிவைட் பை சைன் தீட்டா, நம்ம அங்கே தானே போட்டோம், ஆர் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு பி பை சைன் ஆல்ஃபா வந்துச்சு, நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட ஆங்கிள் பை, அதனால சைன் பை. பிங்கிறது என்ன, பிசி கரண்ட்டோட வேல்யூ, அதான் பி வெக்டர் நம்ம நோட் பண்ணோம். ஸோ அப்போ கரண்ட்டோட வேல்யூ, அப்போ ஆர் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு பி பை சைன் பை. அப்போ சைன் பை கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவை இதோட மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ சைன் பை ஈக்குவல் டு இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா, ஆர் டிவைடட் பை விசி, இங்கே பிக்கு பதிலாக விசி வச்சுருக்கோம், அப்போ பி நமக்கு தேவையில்லை, விசின்னு வச்சுக்குவோம், விசி சைன் தீட்டான்னு போட்டோம். இந்த 1/sin π இருக்குது, அப்போ சைன் பையாக மாற்றோம்னா இந்த வேல்யூவை தலைகிறா நம்ம மாற்றோம் இல்லையா, அதனால தான் விசி பை ஆர் இன்டூ சைன் தீட்டான்னு போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இதில் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, சைன் பை ஈக்குவல் டு விசியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 × சைன் தீட்டாவோட வேல்யூ 120 டிகிரி. ஓகே, ஸோ டிவைட் பை ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை 21.8 வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் கரெக்டான வேல்யூவும், நம்ம அப்ராக்சிமேஷனாக 22 ஆக்கிட்டோம். ஓகே, ஸோ ஈக்குவல் டு சைன் 120 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, √3/2. ஓகே,
அப்ப 10 root 3 divided by 2 இங்க போட்டோம் equal to இத சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா நமக்கு 0.397 வரும் sin pi ஓட வேல்யூ ஓகேவா sin pi ஓட வேல்யூ வரும் அப்ப sin க்கு நாம என்ன பண்ணனும் sin inverse of 0.397 sin எந்த பக்கம் கொண்டு வந்தறோம் இல்லையா அப்ப நம்ம pi வேல்யூ கிடைக்கும் pi equal to sin inverse of 0.397 இத நம்ம லாகரிதம் டேபிள்ல சைன் இன்வர்ஸ் வேல்யூக்கு நேச்சுரல் சைன் வேல்யூக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பையோட வேல்யூ 23.4 டிகிரி கிடைக்கும் ஓகே ஸோ இது வந்து சைன் லாவை எடுத்துகிட்டு நம்ம போட்டது நம்ம டான் ஆல்ஃபா வச்சு போடுவோம் தெரியுமா அந்த நம்ம கண்டுபிடிச்சோமே அதே மாதிரி ஃபார்ம்ல நான் இங்கே உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் டான் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி சைன் தீட்டா டிவைட் பை ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா இது நம்ம அங்கே எடுத்துக்கிட்ட வேல்யூ இதில் பி அப்படிங்கிறது நம்ம என்ன போடுவோம் பிசி கரண்டோட வேல்யூ சைன் தீட்டா டிவைட் பை ஏங்கிறது என்ன போட்டோட வெலாசிட்டி பிளஸ் கரண்ட்டோட வெலாசிட்டி இன்ட்டு காஸ் தீட்டா ஓகே ஸோ இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா பிசி பார்த்தீங்க அப்படின்னா 10 சைன் 120 டிகிரி டிவைடட் பை 25 பிளஸ் 10 காஸ் 120 டிகிரி ஓகே ஸோ இப்போ 10 இன்ட்டு சைன் 120க்கு ரூட் 3 பை 2 காஸ் 120க்கு 10 இன்ட்டு மைனஸ் 1 பை 2 ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும் அப்படின்னா 10 ரூட் 3 பை 2 டிவைடட் பை 25 பிளஸ் 10 மைனஸ் 1 பை 2 ஓகே ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூட் 3 மட்டும் இருக்கும் இங்கே வந்து ரூட் 2 வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ 2 × 20 இது மட்டும்தான் இருக்கும் இந்த டேர்மை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓகே ஸோ அப்போ மீதி இருக்கிற டேர்ம் இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த 10 இந்த 20 அடிக்கலாம் அப்போ 2 வரும் இப்போ ரூட் 3/4 நமக்கு வரும் ஸோ அதுதான் இது இப்போ ரூட் 3 வேல்யூ என்ன 1.734 டிவைட் பை 4 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.433 வரும் இதை கேன்சல் பண்ணோம்னா இப்போ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.433 நம்ம இங்கே வந்து ஆல்ஃபான்னு நான் எடுத்திருக்கேன் புக்கில் நமக்கு பையின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்கள் டேன் பையினே வச்சுக்கோங்க ஓகே ஸோ அப்போ பை டேன் பை ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0.433 அப்போ பையோட வேல்யூ 23.4 கிடைக்கும் ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி சம்ல பார்த்துருப்போம் சைன் அதாவது ஆங்கிள் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆங்கிளை வந்து நம்ம லா ஆஃப் சைன் மெத்தட் வச்சும் போடலாம் டேன் ஆல்ஃபாவும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் டேன் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சைன் லா வச்சும் போட்டிருக்கோம் இது புக்கில் கொடுத்துருக்காங்க நான் வந்து டேர்ன் வேல்யூ வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டிரைவ் பண்ணி காட்டியிருக்கேன் ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ரெண்டு எக்ஸாம்பிளையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மேக்னிடியூடும் டைரக்ஷனும் நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ அதுக்கு சைன் லா கொசைன் லா அப்புறம் வந்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டர்ன் ஓகேவா ஸோ இது மூணையும் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் ஸோ இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்